மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் ஏனெனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகள் அனைவரும் நலமாக உள்ளீர்களாம். மாணவ கண்மணிகள் தங்களுடைய வழிபாட்டினை கூறிவிட்டீர்களாம். நன்றி. நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். அனைவருக்கும் என்னென்ன காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகளே, நாம் நேற்று பார்த்தது ஏதிலை குருவிகள். உயிர்களின் இருப்பை இயற்கை சூழல்தான் முடிவு செய்கின்றது. இயற்கைக்கும் மனிதர்க்குமான துப்புள் கொடி மழைத்துளி என்பது. மண்ணில் முதல் துளி விழுகையில் உயிர்கள் மலர்கின்றன. சூழலியல் மாற்றத்தால் நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற அவலத்தை காட்சிப்படுத்தக்கூடியதுதான் இந்த ஏதிலி குருவிகள் என்ற இக்கவிதையானது. இப்பொழுது எந்த இடத்திலும் குருவிகளையோ அவற்றினுடைய கூடுகளையோ பார்க்க முடிவதில்லை. முன்பு ஊரில் அடைமழை பெய்தால் ஆற்றில் வெள்ள நீரானது கரை புரண்டு ஓடும். அந்த ஆற்றினுடைய கரையில் வானளவிற்கு ஓங்கி உயர்ந்து காணப்படுகின்ற மரங்கள் வரிசையாக அமைந்திருக்கும். அந்த மரங்களின் மீது பல்வேறு விதமான பறவைகள் தங்கி தங்களுடைய குரலில் ஒலி எழுப்பும். போகும் வழிகளிலெல்லாம் ஆங்காங்கே சிட்டுக்குருவிகள் கட்டியிருக்கக்கூடிய தூக்கணாங்குருவி கூடுகள் தொங்கும். புள்ளினால் வேயப்பட்டிருக்கக்கூடிய அந்த வீடுகள் காற்றில் அசைவதைப் போல அசைந்தாடும். சிட்டுகளோ ஆற்றோரம் வளர்ந்திருக்கின்ற மூங்கில் கிளைகளின் மீது அமர்ந்திருக்கும். அவை சுழித்து ஓடும் ஆற்று நீரினுடைய இசைக்கேற்ப பாடுவனவாக இருக்கும். மேலே சொன்ன இந்த காட்சிகள் அனைத்தையும் நிலமகள் பூமித்தாய் தன்னுடைய வளங்களை வாரி வழங்கிய காலத்தில் காணக்கூடிய காட்சிகளாக இருந்தது. ஆனால் இப்பொழுது எங்கு பார்த்தாலும் மரங்கள் வெட்டி வீழ்த்தப்படுகின்றன. மரங்கள் வீழ்ந்ததனால் மழையும் பெய்துவிட்டது. ஏனென்றால் மழையை பெய்விக்கச் செய்பவையே மரங்கள்தான். அந்த மரங்கள் வீழ்ந்த காரணத்தினால் மழையும் பெய்தது. மழை பெய்தமையால் நிலமகள் அளித்த வளங்கள் அனைத்தும் சிதைந்துவிட்டன. வளங்கள் சிதைந்த காரணத்தினால் அவற்றையே நம்பி வாழ்ந்து கொண்டிருந்த குருவிகளும் வாழ வழியில்லாமல் எங்கேயோ பறந்து சென்றுவிட்டன. இதனை பற்றித்தான் நேற்றைய பாடப்பகுதியில் நாம் கண்டுணர்ந்தோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். இன்று நாம் காண்பது காவியம். ஒரு சிறகினை பற்றி, பறவையினுடைய இறக்கைகளில் இருக்கக்கூடிய ஒரு இறகு, அந்த இறகு எதனை பற்றி சொல்கின்றது, எதனுடைய வாழ்க்கையை பற்றி குறிப்பிடுகின்றது என்பதை பற்றியதுதான் இன்று நாம் காணக்கூடிய காவியம் என்பது. பாடப்பகுதிக்குள் செல்லலாமா மாணவர்களே? செல்வதற்கு முன்னால் உங்களிடம் ஒரு சில வினாக்கள். தகப்பன் கொடி என்ற புதினத்திற்காக 2003 தமிழக அரசினுடைய விருது பெற்றவர் யார்? அழகிய பெரியவன். அழகிய பெரியவனின் இயற்பெயர் அரவிந்தன். உனக்கும் எனக்குமான சொல்
என்ற கவிதை தொகுப்பிற்கு எந்த ஆண்டு தமிழக அரசினுடைய விருதினை பெற்றார்? 2010 நன்றி. தங்களுடைய பாடப்புத்தகத்தில் பக்கம் எண் 33 எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டீர்களா? நன்றி. பிரமிழ். பிரமிழ் என்ற பெயரில் கவிதை எழுதிய சிவராமலிங்கம் அவர்கள் இலங்கையில் 24/1939 பிறந்தவர். 24/1939 இலங்கையில் பிறந்தவர்தான் பிரமிழ் என்ற பெயரில் கவிதைகள் எழுதக்கூடிய சிவராமலிங்கம் என்பவர். இவருக்கு பல புனைப்பெயர்களானது இருக்கின்றது. பானுசந்திரன், அருப் சிவராம், தரும சிவராம் போன்ற 25 மேற்பட்ட புனைப்பெயர்களில் தன்னுடைய கவிதைகளை எழுதியவர். புதுக்கவிதை, விமர்சனம், சிறுகதை, நாடகம், மொழியாக்கம் என்று பல்வேறு தளங்களில் இயங்கியவர். புதுக்கவிதை எழுதுவார், பிறருடைய கவிதைகளை விமர்சனம் செய்வார், சிறுகதை எழுதுவார், நாடகம் எழுதுவார், பிற மொழிகளில் இருக்கக்கூடிய சிறந்த நூல்களை மொழியாக்கம் செய்வார். பன்முகங்களை கொண்டவர்தான் சிவராமலிங்கம் என்பவர். ஓவியம், சிற்பம் ஆகியவற்றிலும் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர். ஓவியம் வரைவதிலும் சிற்பம் செதுக்குவதிலும் மிகுந்த ஈடுபாடு இவருக்கு உடையது. இவருடைய கவிதைகள் அனைத்தும் முழுமையாக பிரமிழ் கவிதைகள் என்ற பெயரில் தொகுக்கப்பட்டிருக்கின்றது. மொத்தம் 4 கவிதை தொகுப்புகளை எழுதியிருக்கின்றார். லங்காபுரி ராஜா, பிரமிழ் படைப்புகள் உள்ளிட்ட சிறுகதை தொகுப்புகளையும், நட்சத்திரவாசி என்ற நாடகத்தையும், வெயிலும் நிழலும் உள்ளிட்ட சிறுகதை தொகுப்புகளையும் இவர் எழுதியிருக்கின்றார். இவர் எழுதிய நாடக நூல் நட்சத்திரவாசி, சிறுகதை தொகுப்பு லங்காபுரி ராஜாம், பிரமிழ் படைப்புகள் என்பது. கட்டுரை தொகுப்பு வெயிலும் நிழலும். இவருக்கு புதுமை பித்தன் என்ற விருது வழங்கப்பட்டிருக்கின்றது. சிவராமலிங்கம் என்னும் இலங்கை கவிஞர் பிரமிழ் என்ற பெயரில் எழுதிய அனைத்து கவிதைகளுமே பிரமிழ் கவிதைகள் என்ற பெயரில் தொகுக்கப்பட்டிருக்கின்றது. இவை அனைத்தும் கால சுப்பிரமணியம் அவர்களால் தொகுக்கப்பட்டு அடையாளம் பதிப்பக வெளியீடாக வெளியிடப்பட்டிருக்கின்றது. இறகுகளினுடைய தொகுதியான சிறகிலிருந்து பிரிந்த இறகு ஒன்று காற்றில் அலை பாய்வதைத்தான் இந்த கவிதையானது காட்சிப்படுத்துகின்றது. சிவராமலிங்கம் அவர்கள் 6/1/1997 அன்று இயற்கை எய்தினார். இவரை பற்றிய குறிப்புகளானது. பிரமிழ் என்ற பெயரில் கவிதை எழுதிய சிவராமலிங்கம் எங்கு பிறந்தார்? இலங்கையில் பிறந்தார். அவருடைய பன்முகங்கள் புதுக்கவிதை, விமர்சனம், சிறுகதை, நாடகம், மொழியாக்கம் இவற்றில் இவருக்கு மிகுந்த ஈடுபாடு இருக்கின்றது. ஓவியம் வரைவதிலும் சிற்பம் செதுக்குவதிலும். இவர் எழுதிய நாடக நூல் நட்சத்திரவாசி, கட்டுரை தொகுப்பு வெயிலும் நிழலும். நன்றி. காவியம். இறகுகளின் தொகுதியை சிறகு என்பார்கள். பல இறகுகள் சேர்ந்திருக்கக்கூடிய அதனுடைய தொகுதியை, பல இறகுகள் சேர்ந்திருந்தால் அதனை சிறகு என்று சொல்வார்கள். அந்த சிறகிலிருந்து பிரிந்திருக்கக்கூடிய ஒரு இறகு, அந்த சிறகு தொகுதியிலிருந்து பிரிந்திருக்கக்கூடிய ஒரு இறகானது நிலத்துக்கும் வானுக்கும் இடைப்பட்ட பகுதியில், இந்த பூமிக்கும் அந்த வானத்திற்கும் இடைப்பட்ட பகுதியில் நிகழக்கூடிய காற்றின் தீராத தழுவல்களால் மண்ணில் வீழாது
தன்னுடைய வாழ்வை எழுதுகின்றது. இந்த பூமிக்கும் வானுக்கும் இடைப்பட்ட பகுதியில் காற்று வீசுகின்றது. காற்றினுடைய தீராத தழுவல்களால் ஒரு பறவையினுடைய சிறகு கூட்டத்தில் இருந்து ஒரு இறகு விழுந்து விட்டது. அது வானில் பறந்து கொண்டிருக்கும் பொழுது விழுந்த காரணத்தினால் மேலிருந்து கீழே அந்த இறகானது காற்றிற்கேற்றவாறு அங்கும் இங்குமாக அலைந்து கொண்டு வந்து கொண்டே இருக்கின்றது. அது காற்றினுடைய வேகத்திற்கேற்றவாறு அங்கும் இங்கும் அலைக்கழிக்கப்படுகின்றது. அவ்வாறு அந்த இறகு பறந்து செல்வதை அது தன்னுடைய வாழ்வை எழுதுகின்றது என்று சொல்கின்றார். காற்று வீசுவதற்கேற்றவாறு அங்கும் இங்கும் அலைந்து செல்வதை அது காற்றில் தன்னுடைய வாழ்க்கையை எழுதி செல்கின்றது என்று சொல்கின்றார். வாழ்வு என்பது காவியத்துக்கான பொதுவான பாடுபொருள். வாழ்வு, வாழ்க்கை, வாழ்க்கை என்பது ஒரு காவியம். அந்த காவியத்திற்கான பொதுவான பாடுபொருளாக இருப்பதுதான் வாழ்வு. ஒருவருடைய வாழ்க்கையை பற்றி குறிப்பிடுவது, ஒரு அரசனினுடைய வாழ்க்கை அல்லது நாட்டு மக்களினுடைய வாழ்க்கை அல்லது நாட்டினுடைய வாழ்க்கை, மொழியினுடைய வாழ்க்கை என்று காவியத்திற்கான பொதுவான பாடுபொருளாக இருப்பது வாழ்வு என்பது. இங்கே ஒரு பறவையினுடைய வாழ்வை பற்றி குறிப்பிடுகின்றது காவியம் என்பது. பாடலினை காண்போமா? சிறகிலிருந்து பிரிந்த இறகு ஒன்று காற்றின் தீராத பக்கங்களில் ஒரு பறவையின் வாழ்வை எழுதிச் செல்கிறது. சிறகிலிருந்து பிரிந்த இறகு ஒன்று காற்றின் தீராத பக்கங்களில் ஒரு பறவையின் வாழ்வை எழுதிச் செல்கிறது. இது மனப்பாட பாடல். சிறகிலிருந்து பிரிந்த இறகு ஒன்று காற்றின் தீராத பக்கங்களில் ஒரு பறவையின் வாழ்வை எழுதிச் செல்கிறது. புரிந்ததா? நன்றி. சிறகிலிருந்து பிரிந்த இறகு ஒன்று. இறகுகளினுடைய தொகுதிதான் சிறகு என்பது. அத்தகைய சிறகிலிருந்து பிரிந்து சென்ற ஒரு இறகானது, ஒரு இறகு காற்றினுடைய தீராத பக்கங்களில் பறவையானது மேலே பறந்து சென்று கொண்டே இருக்கின்றது. மேலே பறந்து சென்று கொண்டே இருக்கும் பொழுது அதனுடைய சிறகு தொகுதியிலிருந்து ஒரு இறகு அதிலிருந்து பிரிந்து மேலிருந்து கீழே விழுகின்றது. அவ்வாறு விழும் பொழுது அது இந்த பூமியை வந்தடைவதற்கு முன்னதாக காற்று வீசும் பொழுது காற்றினுடைய வேகத்திற்கேற்றவாறு அது வீசும் திசைக்கேற்றவாறு அங்கும் இங்குமாக அலைந்து கொண்டே இருக்கும். நேராக வந்து விழாது. ஏனென்றால் அது மிகவும் மென்மையானது. மிகவும் மென்மையாக இருக்கின்ற காரணத்தினால் ஒரே நேராக வந்து விழாமல் அங்கும் இங்குமாக அலைக்கழிக்கப்படும். அப்படி அங்கும் இங்குமாக காற்றிற்கேற்றவாறு அது அசைவதை அது காற்றினுடைய தீராத பக்கங்களில் காற்றினுடைய தீராத பக்கங்களில் ஒரு பறவையின் வாழ்வை எழுதிச் செல்கிறது. காற்றினுடைய தீராத பக்கங்களில் ஒரு பறவையினுடைய வாழ்க்கையை அது எழுதிச் செல்வதாக கூறுகின்றார். பறவையினுடைய வாழ்க்கையை அது எழுதுகின்றதாம். இங்கே காற்றில் காற்று வீசுகின்ற திசைக்கேற்றவாறு அங்கும் இங்கும் அது பறந்து செல்வதை காற்றினுடைய தீராத பக்கங்களில், அதுதான் பக்கங்கள், தாள், அந்த தாள்களில் ஒரு பறவையினுடைய வாழ்க்கையை அது எந்த பறவையிலிருந்து பிரிந்து வந்ததோ அந்த பறவையினுடைய வாழ்க்கையை அது எழுதுகின்றதாம்.
பறவை எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழுகின்றது என்பதை பற்றி அந்த இறகானது எழுதுகின்றதாம். இதனைத்தான் சொல்கின்றார் பிரமிழ் அவர்கள். சிறகிலிருந்து பிரிந்து வந்த ஒரு இறகு காற்றினுடைய தீராத பக்கங்களில் ஒரு பறவையினுடைய வாழ்க்கை நிலையை பற்றி எழுதி கூறுகின்றது என்று சொல்கின்றார். புரிந்ததா மாணவர்களே? நன்றி. மாணவ கண்மணிகளே, இதுகாரும் நாம் கண்டறிந்தது காவியம் என்ற கவிதையினை பற்றி. இறகுகளின் தொகுதியை சிறகு என்பர். சிறகிலிருந்து பிரிந்த இறகானது நிலத்திற்கும் வானுக்கும் இடைப்பட்ட பகுதியில் நிகழ்கின்ற காற்றின் தீராத தழுவல்களால் மண்ணில் வீழாது தன்னுடைய வாழ்வை எழுதிச் செல்கின்றது. வாழ்வு என்பது காவியத்திற்கு இருக்கக்கூடிய பொதுவான பாடுபொருள். அவ்வாறு சிறகு தொகுதியிலிருந்து பிரிந்து வந்த ஒரு இறகானது காற்றினுடைய திசைக்கேற்றவாறு அங்கும் இங்கும் அலைக்கழிக்கப்படும் பொழுது அதனுடைய பக்கங்களில் அதனுடைய தழுவல்களால் மண்ணில் வீழாது காற்றிலேயே ஒரு பறவையினுடைய வாழ்க்கையை எழுதி செல்கின்றது என்று சொல்கின்றார். இதனை பற்றித்தான் இன்றைய பாடப்பகுதியில் நாம் கண்டு வந்தோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். அடுத்து நாம் காண்பது பாடப்புத்தகம் படித்தல். பாடப்புத்தகம் படித்தல் பக்கம் எண் 33 காவியம் என்பதில் ஆரம்பித்து நூல்வெளி என்பது வரைக்கும் மாணவ கண்மணிகள் பாடப்புத்தகம் படித்தலாக எடுத்துக்கொண்டு எழுந்து நின்று உறக்கப்படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியினை சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்து நாம் காண்பது வீட்டுப்பாடம். வீட்டுப்பாடம் பக்கம் எண் 52 எடுத்துக்கொண்டீர்களா? குருவினா, 6வது குருவினா. காற்றின் தீராத பக்கங்களில் எது எதனை எழுதி சென்றது என்பது. காற்றின் தீராத பக்கங்களில் எது எதனை எழுதி சென்றது. அதற்குரிய விடையானது தங்களுடைய கோணார்தமிழ் உரையில் பக்கம் எண் 30 இடம்பெற்றுள்ளது. எடுத்துக்கொண்டீர்களா? காற்றின் தீராத பக்கங்களில் எது எதனை எழுதி சென்றது. சிறகிலிருந்து பிரிந்த இறகு ஒன்று ஒரு பறவையின் வாழ்வை எழுதி சென்றது. இந்த வினாவிடைதான் வீட்டுப்பாடம். இதனை ஒருமுறை எழுதி பலமுறை படித்துக் கொள்ளுங்கள். எழுதுவது ஒருமுறை, படிப்பது பலமுறை. தங்களுடைய கையெழுத்து பயிற்சியையும் படித்தல் பயிற்சியையும் சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த பாட வேளையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.